தந்தை மகன் தூயாவியார் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் ஏறப்பதாக. பூலோகம் போற்றும் பூண்டி தாயின் அன்பு பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தில் பூலோகம் போற்றும் பூண்டி மாதாவின் திருத்தலத்தில் நடைபெறுகின்ற இந்த நவநாள் திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். அனைவரும் வருக, அன்னையின் அருள்வளம் பெறுக என்று உங்கள் அனைவரையும் வாழ்த்தி உங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம். அன்னையின் ஆலயத்தில் அவரது அரவணைப்பில் ஒன்று கூடியுள்ள நாம் மூவொரு இறைவனை போற்றி புகழ்வோம். மனித குலத்தின் படைப்பு, மீட்பு, பராமரிப்பு இவற்றின் மிகுந்த அக்கறையும் பரிவரை கொண்டாடுவதை மீட்பின் வரலாற்றின் தூய கண்ணை மரியாளுக்கு சிறப்பிடம் கொடுத்தவரை போற்றி புகழ்கின்றோம். காணாவூர் திருமணத்தில் உமது அன்னை பரிந்து பேசியதால் தண்ணீரை திராட்சரசமாக்கி புதுமை செய்து புதுவாழ்வு தந்த இயேசுவே, உம்மை பணிந்து ஆராதிக்கின்றோம். உலக மீட்பறையே கண்ணை வழியா பெற்றெடுக்க அவரை எழுந்து வந்த தூய ஆவியானவரே, மூவர் இறைவா எங்கள் மத்தியில் எழுந்தருளி அருள்வளம் பொழிந்து என்னாலும் காப்பவரே, உம் பாதம் வணங்குகின்றோம். பூண்டி தாயின் பக்தர்களே, நாம் அன்னையின் அன்பு பிள்ளைகள் என்ற உணர்வோடு ஒரே குடும்பமாய் நம் அன்னையை போற்றி புகழ்வோம். பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவே, பூண்டி திருத்தலத்தை கோயிலாக கொண்டவளே, உம்மை பணிந்து வாழ்த்துகிறோம். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு பெற்று தந்த இறைவனின் அன்னையே, உன்னதரின் திருப்பேழையே, எங்களுக்காக இறைவனிடம் பரிந்து பேசுகின்ற புனித மாதாவே, எட்டத்திற்கும் புகழ் பெறுகின்ற எங்கள் பூண்டி அன்னையே, மன்னக மாந்தர்களின் மகிமையே, உன் பாத மலரடியையும் எங்களின் புகழ் அஞ்சலியையும் வணக்கத்தையும் மனமகிழ்ந்து செலுத்துகின்றோம். தந்தையாம் கடவுளுக்கு தன்னையே காணிக்கையாக்கிய நம் அன்னை மரியாவை போல நாமும் நம்மையே இறைவனுக்கு காணிக்கையாக்குவோம். எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, உம்மான் பணிந்து வேண்டுகின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். தம் விருப்பத்தை சிறிதும் நாடாமல் விண்ணக தந்தையின் விருப்பத்தையே பெரிதென கொண்டு, இதுவும் அடிமை உம் வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று பணிந்த கண்ணன் மரியாவை போல எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் உமக்கு காணிக்கையாக்குகின்றோம். எங்கள் காணிக்கையை ஏற்று எங்களின் இதய ஆவல்களை நிறைவேற்றுவீராக. நன்றி பெருக்கோடு நம் அன்னை இறைவனை போற்றி பாடிய பாடலை நாமும் சேர்ந்து பாடி மகிழ்வோம். இறைவனையே ஈட்டி பூற்றி மகிழ்கின்றது எம் மீட்பரம் கடவுள் நினைக்கின்றது. இறைவனையே ஈட்டி பூற்றி மகிழ்கின்றது எம் மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. இருந்த தம்மடியவரை தயவுடன் கண்கள் நோக்கினார். தாழ்நிலை இருந்த தம்மடியவரை
கிருபையுடன் தங்கள் நோக்கினார். இந்நாள் முதலாம் தலைமுறைகள் ஈழனில் வல்லமை மிகுந்தவரே, என தரும் செயல் பல புரிந்துள்ளார். நமக்காக என்றென்றும் பரிந்து பேசும் பூண்டி புதுமை மாதா இறைவனை நோக்கி மன்றாடுவோமாக. எங்கும் வாழும் தந்தையே, மத அன்புக்குரிய கன்னிமரியாவை அமல உற்பவையாக தரணிக்கு தந்து இவ்வுலகின் சிறப்பான முறையில் மகிமைப்படுத்த திருமணம் கொண்டவரே, உம்மை ஆராதித்து நன்றி செலுத்துகின்றோம். உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகின்றோம். எங்களுக்கு மூலிய அன்னையை தாயாக வழங்கிய கருணையை நினைத்து உம்மை போற்றுகின்றோம். நாங்கள் என்னாலும் எங்கள் அன்னையாம் கன்னிமரியாவுக்கும் உகந்த மக்களாக வாழ அருள் புரியும். பூண்டி பேராலயத்தில் கோயில் கொண்டிருக்கும் தாய் மரியாவின் பரிந்துரையுடன் இறைவனிடம் உருக்கமுடனும் பக்தியுடனும் மன்றாடுவோம். பூண்டியில் எழுந்தருளி இருக்கும் புதுமை மாதாவின் இயற்கை சக்திக்கும் மனித வல்லமைக்கும் மேலாக உலக மக்களின் சொல்ல முடியாத துன்பங்களை போக்கி நாங்கள் ஆசிக்கும் நன்மைகளை பெருமளவில் அளிக்கும் உமது அன்பும் அருளும் இப்பரந்த பாரத திருநாட்டில் மட்டுமே அன்றி உலகத்தின் எல்லா பகுதிகளிலும் பரவி இருப்பதை எண்ணி நன்றி பண்பாடுகின்றோம். இந்நேரத்தில் எங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்களை போக்கவும் நாங்கள் விரும்பும் நன்மைகளை அடையவும் உதவிக்காக எப்பக்கமும் ஓடியாடி களைத்து சோர்ந்து எவ்வித பயனுமின்றி இறுதியாக பூண்டி புதுமை மாதாவே, நீரே அடைக்கலம் என்று உம்மை தேடி உமது துணையை நாடி வந்திருக்கின்றோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டால் உமது அன்பையும் அரவணைப்பையும் பாதுகாப்பையும் எனக்கு அளித்தருளும். எங்கள் ஆன்மாவிற்கும் உடலுக்கும் நல்வாழ்விற்கும் ஏற்பட்ட துன்பங்கள் முற்றிலும் அகலவும் எமக்கு தேவையான நன்மைகளை நாங்கள் அடையவும் மூவரே இறைவனின் விருப்பத்தின்படி எங்களுக்கு பெற்றுத்தாரும். எங்கள் குடும்பங்களை பாதுகாத்து ஆசீர்வதியும் என்னாலும் உம்மையே புகழ உம்மை போல் வாழ்த்தாரும். சகோதர சகோதரிகளே, இத்திருப்பலியை நாம் தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய பாபங்களை ஏற்றுக்கொள்வோம். மன வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக் கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுது கனியான பரிசுத்த மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாமுள்ள இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாகிரும், இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஜெபிப்போமாக. என்றென்றும் இரக்கமுள்ள இறைவா, உம்மை கெஞ்சி மன்றாடும் எங்களுக்கு துணையாயிரும், உமது இரக்கத்தை நம்பியிருக்கும் தயவாய் காத்தருளும். இதனால் நாங்கள் பாவம் ஆசைகளிலிருந்து தூய்மை பெற்று நல்வாழ்வில் நிலைத்து நின்று உம் வாக்குறுதிகளுக்கு உரிமையாளர் ஆவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எண்ணற்ற நாடுகளுக்கு தந்தையாவாய், தொடக்க நூலிலிருந்து வாசகம் இயல் 17, இறை வார்த்தைகள் 3-9 வரை. அந்நாட்களில் ஆபிராம் பணிந்து வணங்க கடவுள் அவரிடம் கூறியது, உன்னுடன் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே, எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தையாவாய், இனி உன் பெயர் அபிராம் அன்று அபிரகாம் என்று பெயரால் நீ அழைக்கப்படுவாய், ஏனெனில் எண்ணற்ற நாடுகளுக்கு உன்னை நான் மூதாதையராக்குவேன், மிக பெரிய அளவில் உன்னை பழுகச் செய்வேன், உன்னிடமிருந்து நாடுகளை உண்டாக்குவேன், உன்னிடமிருந்து அரசர்கள் தோன்றுவர், தலைமுறை தலைமுறையாக உன்னுடனும் உனக்கு பின்வரும் வழிமுறையினரிடமும் என்றும் உள்ள உடன்படிக்கையை நான் நிலைநாட்டுவேன். இதனால் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் வழிமரபினருக்கும் நான் கடவுளாக இருப்பேன். நீ தங்கியிருக்கும் நாட்டையும் கானான் நாடு முழுவதையும் என்றும் உள்ள உரிமை சொத்தாக உனக்கும் உனக்கு பின் உன் வழிமரபினருக்கும் வழங்குவேன், நான் அவர்களுக்கு கடவுளாக இருப்பேன் என்றார். மீண்டும் கடவுள் அபிரகாமிடம், நீயும் தலைமுறைதோறும் உனக்கு பின்வரும் உன் வழிமரபினரும் என் உடன்படிக்கையை கடைபிடிக்க வேண்டும் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். 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 ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார்.
ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவர்தம் அரும் செயல்களையும் அவரது வாய்மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள். ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கிறார். ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கிறார். அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோபின் பிள்ளைகளே, அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன. ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கிறார். அவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆயிரம் தலைமுறைக்கென தாமளித்த வாக்குறுதியை நினைவு கூறுகின்றார். ஆபிரகாமுடன் தாம் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் ஈசாக்கு தாம் ஆணையிட்டு கூறியதும் அவர் நினைவில் கொண்டுள்ளார். ஆபிரகாமுடன் தாம் செய்திருந்த உடன்படிக்கையும் ஈசாக்கு தாம் ஆணையிட்டு கூறியதையும் அவர் நினைவில் கொண்டுள்ளார். ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். மந்தையை காப்பது போல ஆண்டவரம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவரம்மை காக்கின்றார். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள், மாறாக ஆண்டவரின் குரலை கேட்பீர்களாக. ஆண்டவர் உங்களோடு ஏறோ பாராக, உம்மோடும் இருப்பார. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு யூதர்களிடம், என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். யூதர்கள் அவரிடம், நீ பேய் பிடித்தவன்தான் என்போது இப்போது தெரிந்துவிட்டது. ஆபிரகாம் இறந்தார், இறைவாக்கினர்களும் இறந்தார்கள், ஆனால் என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார் என்கிறாயே, எங்கள் தந்தை அபிரகாமை விட நீ பெரியவனோ? அபிரகாம் இறந்தார், இறைவாக்கினரும் இறந்தனர், நீர் யார் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் என்றார்கள்.
இயேசு மறுமொழியாக, நானே என்னை பெருமைப்படுத்தினால் அது எனக்கு பெருமை இல்லை, என்னை பெருமைப்படுத்துபவர் என் தந்தையே, அவரையே நீங்கள் உங்கள் தந்தை என்றும் சொல்கிறீர்கள், ஆனால் அவரை உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும், எனக்கு அவரை தெரியாது என நான் சொன்னால் உங்களைப் போல நானும் பொய்யன் ஆவேன். அவரை எனக்கு தெரியும், அவருடைய வார்த்தையையும் நான் கடைபிடிக்கிறேன். உங்கள் தந்தை அபிரகாம் நான் வரும் காலத்தை காண முடியும் என்பதை முன்னிட்டு பேறுபுகை கொண்டார், அதனை கண்டபோது மகிழ்ச்சியும் கொண்டார் என்றார். யூதர்கள் இயேசுவை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயது கூட ஆகவில்லை, நீ அபிரகாமை கண்டிருக்கிறாயா என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், அபிரகாம் பிறப்பதற்கு முன்பே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இதை கேட்ட அவர்கள் அவர் மேல் எரிய கற்களை எடுத்தார்கள். ஆனால் இயேசு மறைவாக நழுவி கோவிலிலிருந்து வெளியேறினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அந்த அம்மையாருக்கு கேன்சர் நோய், புற்றுநோய், கர்ப்ப பையன். ஒரு சில மாதங்களாக அது அதிகரித்து தீவிரமாகியிருந்தது. ரேடியேஷன், ஹீமோ இதெல்லாம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. முதல் ஆப்ரேஷனும் செய்யப்பட்டது. அந்த அம்மையார் புலோகம் போற்றும் பூண்டி மாதாவின் தீவிர பக்தை. அது மட்டுமல்ல, இறையடியார் லூர்து சேவிய சபரிராயனிடமும் ஆழ்ந்த பக்தி கொண்டவர். தீவிரமாக அவரும் அவருடைய குடும்பத்தாரும் வேண்டி வந்தார்கள். இந்த புற்றுநோய் இத்தோடு நின்று போக வேண்டும், மேலும் படரக்கூடாது, தொடரக்கூடாது என உருக்கமாக அதிக நம்பிக்கையோடு விடாமல் அந்த குடும்பத்தாரும் மற்றவர்களும் ஜெபித்து வந்தார்கள். நம்பிக்கையை அவர்கள் விடவே இல்லை. ஆயிற்று, 2வது முறை ஸ்கேன் எடுத்து பார்த்து அதை எந்த நிலையில் இருக்கிறது என்பதை கண்டுகொள்ள மருத்துவர்கள் முயற்சி செய்தார்கள். அவர்களுக்கு ஆச்சரியம், இவர்கள் நம்பிக்கையோடு செய்த ஜெபம் வீண் போகவில்லை, ஆப்ரேஷன் தேவையில்லை, நீங்கள் செல்லலாம், சத்தான உணவை உண்டு கொண்டு வாருங்கள், இன்னும் சில மாதங்களுக்கு பிறகு நீங்கள் டெஸ்ட்டுக்கு வாருங்கள் என்று மருத்துவர்கள் சொன்னார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் புலோகம் போற்றும் பூண்டி மாதாவுக்கும் இறையடியார் லூர்து சேவியருக்கும் அவர்கள் நன்றி செலுத்தினார்கள். அவர்கள் நம்பிக்கை வீண் போகவில்லை. மற்றும் ஒரு நிகழ்வு, அவருக்கு முதுகு தண்டின் கீழ் பல ஆண்டுகளாக வலி இருந்து கொண்டிருந்தது. இறுதியாக அது கால் பகுதிக்கும் படரவே அவரால் நடக்க முடியாத நிலை. மருத்துவரிடம் சென்றார், ஸ்கேன் எடுத்து பார்த்தார்கள், நீங்கள் கூடிய விரைவில் ஆப்ரேஷன் செய்யவிட்டால் உங்களால் நடக்கவே முடியாது, படுத்த படுக்கையாக இருக்க வேண்டி வரும். முதலிலிருந்தே அவர்கள் புண்டி மாதாவிடமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமும் இறையடியார் லூர்து சேவியரிடமும் உருக்கமாகவும் நம்பிக்கையோடும் ஜெபித்து வந்தார்கள். இதற்கு இடையில் அவர் ஒரு நாள் இரத்த வாந்தி எடுத்தார். மருத்துவரிடம் கொண்டு போனார்கள். அவருக்கு நல்ல இரத்தம், ஹீமோக்ளோபின் ரொம்ப லோவாக இருந்தது.
ஆப்ரேஷன் செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலை. ஆப்ரேஷன் தியேட்டருக்கு அவர்கள் எடுத்து சென்றார்கள். வீட்டில் உள்ள அனைவரும் மற்றவர்களும் அந்த பகுதியில் உள்ளவருமே தொடர்ந்து நம்பிக்கையோடு ஜெபித்தார்கள். அந்த இரத்த கசிவு அற்புதமாக ஆப்ரேஷன் இல்லாமலேயே அடைக்கப்பட்டது. மருத்துவர்களுக்கு சற்று வியப்பு. அவர்கள் சொன்னார்கள், ஆப்ரேஷன் இல்லாமலேயே உங்களுடைய இரத்த கசிவு அடைக்கப்பட்டது, உங்களுடைய ஜெபம் உங்களுக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறது, எனவே நன்றியோடு இருங்கள், தொடர்ந்து நீங்கள் இறை